நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. சங்கீதம் 84:7 வாசிக்கு பார்க்கலாம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து, அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே, சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள், தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். பலத்தின் மேல் பலம் அடைந்து அப்படிங்கிறது ஆவிக்குரிய வளர்ச்சியை குறிக்கிறது. பரிசுத்தத்தில் ஜபத்தில் சாட்சியுள்ள ஜீவியத்தில் அன்பில் இரக்கத்தில் ஆண்டவர் அறிகிற அறிவில் கிருபையில் இப்படி நாள்தோறும் வளர்கிற அந்த வளர்ச்சிக்கு பேர் தான் அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனுக்கு வருவார்கள். ஆக சியோனாகிய நமது ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்கள், ஆண்டவரை தேடி வருகிறவர்கள், அவர்கள் வளர்கிறவர்களா இருக்கணும் பாருங்க. அப்படிப்பட்ட வளர்கிறவர்களுக்கு எந்த நெருக்கடி வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும் அது அவர்களுக்கு தடையாகவே இருக்காது. அவர்கள் தடைகளை உடைத்து வளர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். கர்த்தருக்குள்ளே வளர்கிறவர்கள் ஆவிக்குரிய மக்களுக்கு இந்த வைரஸ் அல்ல, எத்தனை வைரஸ் வந்தாலும் சரி, எத்தனை தடை வந்தாலும் சரி, அவர்கள் வளர்ச்சியை எந்த சக்தியும் தடை செய்ய முடியாது. நீங்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனுக்கு வருகிற கூட்டம். அப்படி நாள்தோறும் நம்ம வளரணும் பாருங்க. அப்படி வளர்களுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடப்பார்கள். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே நின்றுவிட மாட்டார்கள். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து சியோனுக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஒரு பாடு, நிந்த, அவமானம் வரும் பொழுது, நஷ்டம் வரும் பொழுது, தோல்வி வரும் பொழுது, போதும் ஆண்டவரே, எனக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை போதும்பா, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே, இனி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டாம், இனி நான் ஜெபிக்க மாட்டேன், இனி ஆண்ட பரிசுத்தம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அநேகருக்கு பிரயோஜனமா நான் கொடுத்து என்ன பிரயோஜனம், ஊழி செஞ்சு என்ன பிரயோஜனம், போதும் என்று சொல்லுகிறார்களே அவர்கள் அழுகின் பள்ளத்தாக்கிலே தங்கிவிடுகிற கூட்டம். ஆனால் ஒருவர் சென்று சியோனுக்கு வருது யாருன்னு கேட்டா, எத்தனை நிந்தை வந்தாலும் சரி, எத்தனை அவமானம் வந்தாலும், எத்தனை வறட்சியின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு வந்தாலும் சரி, அதையெல்லாம் கடந்து எனக்கு இயேசு போதும், எது வந்தாலும் சரி, எனக்கு ஆண்டவர் போதும்னு சொல்லி அதை ஒருவர் நடக்கிறார்களே அவர்களே வளர்கிற கூட்டம். ஐயா, கர்த்தரிக்கு சொல்லுகிறா, உங்கள் வளர்ச்சியை எதுவும் தடுக்க முடியாது. நீங்கள் சியோனுக்கு வருவீர்கள், சியோனின் தேவனை சந்திப்பீர்கள், சியோனின் தேவனின் ஆசீர்வாதம், சியோன் தேவனுடைய பலம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், மாறாதவர், கடைசி வரை நடத்துவார். உன் கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும், அழுகின் பள்ளத்தாக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஒரு நாள் வீணாய் போகாது, அங்கேயே தங்கிவிடக் கூடாது. இன்னும் ஒருவன் நடந்து சியோனுக்கு வருவோம். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனுக்கு வருவார்கள். Hallelujah! Hallelujah!